ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் நேற்று ஐபிஎல் ரன் ஃபீஸ்ட் என்னாச்சுன்னு பார்ப்போமா. ராஜஸ்தான் வர்சஸ் கேகேஆர், கேகேஆர் தோத்துருச்சு 7 ரனில். த பெஸ்ட் மேட்ச் சோஃபார் இந்த ஐபிஎல் என்ன கேட்டிங்கன்னா, ரன் ஃபீஸ்ட் கிட்டத்தட்ட 425 ரன்னுக்கு மேலே, ஹோல் 40 ஓவர், க்ரௌடு அந்த ஃபீட் பிரமாதமான மேட்ச். கடைசி ஓவர் வரைக்கும் யார் ஜெயிப்பான்னு தெரியல. ரைட், சில முக்கியமான ஹைலைட்ஸை மட்டும் சொல்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் இது நடந்தது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டார் நம்ம ஸ்ரேயஸ் ஐயர். ஐ டோன்ட் நோ, இது வரைக்கும் 30 மேட்ச் நடந்தது, 30 மேட்ச் டாஸ் ஜெயிச்ச கேப்டன் எல்லாருமே ஃபீல்டிங் தான் எடுத்துக்கிட்டாங்க. அதே பேட்டர்னில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கடந்த 13 மேட்சில் பார்த்திங்கன்னா 7 மேட்சை சேஸ் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஜெயிச்ச பேட்டிங் ஜெயிச்சு பண்ணவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா பிச்சு டயர்ட் ஆகிடும் சொல்லிகிட்டே இருக்கேன் நான், பால் வில் நாட் கம் ஆன் டு த பேட், ப்ரெஷர் இல்லாதப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிடுறது தான் இன்னும் பெட்டர். டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் பண்ணியிருப்பேன், ஏன்னா ரெக்கார்ட் ஷோஸ் தான். கடந்த 13 மேட்சில் 7 மேட்சை சேஸ் பண்ண முடியல, 30 மேட்சும் டாஸ் ஜெயிச்ச கேப்டன் ஃபீல்டிங் தான் எடுத்துக்கிட்டாங்க. எனிவே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது என்ன நடந்துன்னு பார்ப்போம். ராஜஸ்தான் ஆல் 217/5, இன்னும் ஹியூஜ் ஸ்கோர். நான் எப்போதும் சொல்வேன், சாஹல் அப்வியஸ்லி மேன் ஆஃப் த மேட்ச். இவன் தான் பட்லர் 103 அடிச்சார், 2வது செஞ்சுரி. இன்னும் பாதி ஐபிஎல் கூட முடியல, அதுக்குள்ளே 2 செஞ்சுரி, 250 அடிச்சிட்டார்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ஃப்ளோயிங் பட்லர், ட்ரீட் டு வாட்ச். அவர் விளாடும் போது பார்க்கணுமா, அப்போ 103/61 பால்ஸ், இன்னும் 9 ஃபோர்ஸ் அண்ட் 5 சிக்ஸ். சூப்பர் பிரமாதமாக விளையாட்டிருந்தார். பேக் ஃபுட் பஞ்ச் ஆகட்டும், நல்ல குட் பாலில் கூட ஒரு கேப் கண்டுபிடிச்சிடறாரு. பவர்ஃபுல் ஷாட்டை லவ் பண்ணுறதுலாம், ட்ரெமண்டஸ் ஹிட்டிங் அண்ட் நீட்டு ஹிட்டிங்லாம், ஸ்லாக்லாம் கிடையாது, நீட்டாக தான் விளையாடிட்டு இருந்தார் பட்லரு. அண்ட் ஏபிளி சப்போர்ட்டட் பை சஞ்சு சாம்சன் அண்ட் தேவ்தேவ் படிகல். ரைட், சஞ்சு சாம்சன் 38/19 பால்ஸ் 200 ஸ்ட்ரைக் ரேட்டு, 2 சிக்ஸு. எட்மேர் கடைசி 4 ஓவர் இருக்கும்போது, எட்மேர் இஸ் ஐடியல் பர்சன் இன் ஐபிஎல், வந்து டெமால் டிமின் அடிக்கிறதுக்கு. 26/13 பால்ஸ் 200 ஸ்ட்ரைக் ரேட்டு, 2 ஃபோர் 2 சிக்ஸு. இன்னும் ஸ்கோர் எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டாங்க. கம்ப்ளீட் பேட்டிங் டிஸ்பிளே தான் இது, ஃபயர் ஒர்க்ஸ். ரைட், நான் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பேன், ஸ்பின்னர் இஸ் மேட்ச் வின்னர்ஸ், தே வின் டோர்னமெண்ட்ஸ் ஃபார் யூ. பிளே பேட்ஸ்மேன் மேட்ச் தான் ஜெயிக்க வைக்க முடியும், ஸ்பின்னர் தான் டோர்னமெண்ட்டை ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் இன்றைக்கி சாலோட 5 விக்கெட். அதில் ஒரு ஹேட்ரிக் வர, 17th ஓவர் மேட்ச் லாக் ஆன இடத்துல, ஏன்னா எல்லாம் பெரிய பெரிய விக்கெட், வெங்கடேஷ் ஐயர், ராணா, ஜாக்சன், ஏன்னோ எல்லோரும், பேட் கமின்ஸ், எல்லாமே ஸ்கோர் பண்ணக்கூடியவங்கள பிரமாதமாக சாவல் போட்டார். குக்லி ஃப்ளிப்பர், இன்னும் இல்லை லெக் ஸ்பின், கன்வென்ஷனல் லெக் ஸ்பின். கன்வென்ஷனல் லெக் ஸ்பின்னா பேட் கமின்ஸ் ஃப்ரண்ட் ஃபுட்டில் போகிறாரு, லெக் ஸ்பின் பால் லெக் சைடில் பிச் ஆகி ஆஃப் சைடில் அவுட் சைடு எட்ஜ் ஆச்சு கேட்ச் பிடிக்கிற பிறகு, அதுதான் கன்வென்ஷனல் லெக் ஸ்பின். பிரமாதமாக பேட் கமின்ஸ் அவுட் பண்ணது. சாவல் 5 விக்கெட்ஸ், பியூட்டிஃபுல். அண்ட் அஸ்வின் கரெக்டான நேரத்தில் ரசில் போல்டு பண்ணுறாரு, பியூட்டி ஆஃப் அ பால், ஜெம் ஆஃப் அ பால், போல்டு ரசில் டக்கு. இல்லைனா அவர் அடிச்சுட்டு போயிருப்பார், உங்களுக்கு தெரியும்ல, நான் அடித்தா தாங்க மாட்டேன்னு அடிக்கிறாள். அவர் ஸ்பின்னர்ஸ் எந்த டீம்கிட்ட நல்ல 2 ஸ்பின்னர் இருக்காங்களோ அவங்க தான் ஃபேவரட் வின் த டோர்னமெண்ட், தே வில் வின் மேட்சஸ். அதுக்கு ப்ரூஃப் பாருங்கள், அஸ்வின் அண்ட் சாஹல். வருண் சக்கரவர்த்தி விக்கெட் டேக்கிங்கே இல்லை இப்போ, 2-3 மேட்சாக இன்னும் மிஸ்ட்ரி போலர் சொல்லிட்டு இருக்கோம், பட் விக்கெட் டேக் எடுக்க முடியல. எக்ஸ்பென்சிவ் ஆயிரம் நேரத்துக்கு 2 ஓவரில் 30 ரன் கொடுத்துட்டாரு. சுனில் நாராயண் 1 ரன்லேருந்து ஒன்றும் பண்ண முடியல. மோர் அஸ் அட் இ நீடன் கெட் சப்போர்ட், கண்டெயின் தான் பண்ண முடியுது, எக்கனாமிக்கலாக பண்ண முடியல, விக்கெட் எடுக்க முடியல. ஏன்னா பேட்ஸ்மேன் அவரை பார்த்து பார்த்து விளாட்றாங்க, அவர்கிட்ட விக்கெட் கொடுக்கக்கூடாதுன்னு. ஸோ அதனால் சுனில் நாராயண் கூட இன்னும் கெட் விக்கெட்ஸ். அதே தான் நான் சொல்கிறேன், மொயின் அலி, ஜடேஜா இன்றைக்கி ஃபுல் 8 ஓவர் போடுறாங்களோ அன்றைக்கி தான் சிஎஸ்கேக்கு சான்ஸ். ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்பின்னரை யூஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட் போலிங்காக ஜோர்டனே நம்பிட்டு இருப்பீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆகும். ரைட், இப்போ ஸ்பின்னர் உங்களுக்கு இதே ஷோட், மும்பை வை பிஹைண்ட் ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் முருகன் அஸ்வின், அண்ட் சிஎஸ்கே இருக்கிற 2 ஸ்பின்னரும் யூஸ் பண்ணுறதில்ல. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிஎஸ்கே இந்த 3rd விக்கெட் 106 ஃபின்ச் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் ட்ரை பண்ணாங்க, அவங்க நீட்டாக பிரமாதம் விளாண்டார். 53 பால்ஸில் 106 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ஃபின்ச் எடுத்துகிட்டு போயிட்டாங்க தான் நினச்சோம். 10 ஓவர்ஸில் என்னமோ 10.11 ஓவர்ஸில் ஃபின்ச் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கோர் பண்ணுறாரு, அதுவும் பாகிஸ்தானில் கூட அவர் ஸ்கோர் பண்ணல. இப்போ வந்தோடனே நல்லா பஞ்சு புல்லு கவர் அவருக்கே உள்ள, அவர் பேட்ஸ்மேன் நின்னாலே பார்த்தாலும் அப்படியே பயங்கரமாக இருக்கும் அவர் பார்க்குறது அடிக்கும் போது. அண்ட் நல்லா கொண்டு போனாங்க, பட் எங்கே நிறைய அகெயின் கேகேஆர் பண்ண நிறைய தவறுகள், எப்போ பார்த்தாலும் இதே தவறு. சுனில் நாராயண் எதுக்கு ஓப்பன் பண்ண அமிச்சாங்க தெரில, ஃபஸ்ட்டு பால் அவுட் ஆகிட்டார் அவர், ரன் அவுட் தான், பட் குடு குடுன்னு ஓடி போய் மிக்ஸ் அப்போ ரன் அவுட் ஆகிட்டார் சுனில் நாராயண். வை யுவர் எக்ஸ்பெரிமெண்டிங் தெரியல. எனிவே ரன் அவுட் ஆகிட்டார். அப்புறம் 101/2, ஐடியல் பிளாட்ஃபார்ம் ஃபார் ரசில் அண்ட் பேட் கமின்ஸ் டு கம் பேக் டு பேக். மேட்ச் முடிஞ்சிட்ருக்கோம், யாராவது ஒருத்தர் நின்றுந்தால் கூட அடிச்சிருப்பாங்க. இன்ஸ்டன்ட் பேட் கமின் நம்பர் 9ல் வர்றாரு. இப்போ தான் 3-4 மேட்ச்க்கு முன்னாடி சிங்கிள் ஹேண்டில் 6 சிக்ஸ் ரன் படித்து ஜெயிச்சு வச்சு கொடுத்தாரு கேகேஆருக்கு. அவருக்கு முன்னாடி மாவியை அனுப்புகிறாங்க, யாரோட ஐடியான்னு தெரியல. இந்த மாதிரி ப்ரெஷர் டென்ஷன் சுச்சுவேஷனில் 5 ரன் ரேட் வேணும், மாவியில் என்ன பண்ண முடியும்? பெஸ்ட்டு ஹிட்டரை ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த ஐபிஎல்லையே, அவரை கொண்டு போய் 9வது நம்பர் அனுப்புகிறீங்க. அவருக்கு முன்னாடி வெங்கடேஷ் ஐயர், ராணா, ஜாக்சன், மாவி, இன்னும் இன்னும் 18 ஓவர் இருக்குன்னா இந்த பேட்டிங் லைன் நம்பி அனுப்பலாம். சேசிங் 217 பிக்கஸ்ட் ஸ்கோர் இந்த ஐபிஎல்லில். அந்த இடத்துல போய் நீங்கள் அவரை வந்து முக்கியமான வெப்பனை கடைசியில் வச்சிருந்தா எப்படி தான் ஆகும்? அண்ட் அஸ்வினோட லவ்லி பால், பிரில்லியன்ட் பால் டு கெட் ரைட் ஆஃப் ரசல்.
அது ஒன்று. அண்டு இவரோட சாலோட ஹாட்ரிக், 17th ஓவரில் 4 விக்கெட் எடுத்தார் சாஹல். அது அதே சமயத்தில் 18th ஓவர் 20 ரன் அடிச்சார் உமேஷ் யாதவ், 6-6-4 ட்ரெண்ட் போல்ட்டா. இதுதான் பியூட்டி ஆஃப் T20 கிரிக்கெட். என்ன வேணால் நடக்கலாம் ஒரு பாலில் ஒரு ஓவரில். பாருங்கள், 17th ஓவர் இப்படி, 18th ஓவர் இப்படி, சீசா பேட்டில் ரெண்டு பேருக்கும் நடுவில். பிச் வாஸ் ஆல்சோ யூனோ குவாலிட்டி ஆஃப் த பிச் வாஸ் வெரி குட். இட் ஹெல்ப் த பேஸ் பவுலர், இட் ஹெல்ப் த ஸ்பின்னர், இட் ஹெல்ப் த பேட்ஸ்மேன் ஆல்சோ. பேட்ஸ்மேன் ஹேட் த ஷார்ட்ஸ் டு பிளே. அதுக்கு எடுத்துக்கிறதா பட்லர், சஞ்சு எட்மேர் அடிச்சது ஆகட்டும், ஃபின்ச் ஷேஸ் ஏர், ஈவன் உமேஷ் யாதவ் கூட ரெண்டு சிக்ஸ் அடிச்சார்னா பேட்டிங் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். யூ யூஸ் யுவர் பிரெயின் கிளவர்லி. நீங்கள் இதில் இன்னொன்று என்னென்னா, ஒரு ரெண்டு பவுண்டரி லைன் சின்னது 60 மீட்டர் என்னமோ தான், இன்னும் 2-75 மீட்டர். கிளவர் பேட்ஸ்மேன் வில் மேக் ஷுர் ஹிட் தயர். அது மாதிரி ஹிட் பண்ணது தான் இந்த ஸ்கோர் இவ்வளோ போனது, அந்த மிட் விக்கெட் பவுண்டரி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. அண்ட் என்னை பொறுத்தவரை அதுதான், 20th ஓவரில் 11 தான் வேணும் லாஸ்ட்டில், பட் பேட்ஸ்மேன் இருந்தால் அடிச்சிருக்க முடியும், பவுலர் இருந்து என்ன பண்ண முடியும். உமேஷ் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட்டில் நிற்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடில. அண்ட் உபேத் மொக்காய் ஃபஸ்ட்டு மேட்சை 2 விக்கெட் எடுத்தார் குஷன் லாஸ்ட் ஓவரில், டெய்ல் ரன் இருந்தனால. அதுக்கு முன்னாடி உமேஷ் யாதவ் 2 சிக்ஸ் அடிச்சு காமிச்சிருக்காரு, டிஃப்ரென்ஸ் என்ன 7 ரன் தான், ஒரு சிக் இன்னும் 2 பால் வர இருக்குது, ஜெயிச்சிருக்கலாம். பேட்ஸ்மேன் இல்லை, தட் இஸ் தி யூனோ பியூட்டி ஆஃப் T20 கிரிக்கெட் அண்ட் பியூட்டி ஆஃப் சார்ல்ஸ் போலிங். பிரமாதமாக போஸ்ட் மேட்சில் ரொம்ப நல்லா பேசினார், யூனோ நைஸ் டு சி. இந்த சார்ல தான் இந்தியன் டீம்லேருந்து நவுத்தி விட்டாங்க, இப்போ திரும்பி வருவார் நினைக்கிறேன் வேர்ல்ட் கப்புக்கு, வில் சி. அண்ட் பட்லரோட பேட்டிங் ட்ரீட் டு வாட்ச். மொத்தத்தில் எல்லாருமே நல்லா விளாண்டாங்க, அண்ட் யார் வேணால் ஜெயிச்சிருக்கலாம் கடைசி பால் வரைக்கும். திஸ் ஆஃப் ஐபிஎல் T20 ஷுட் பி. ஐபிஎல்ல பெஸ்ட் மேட்ச், 30 மேட்ச் நடந்துருச்சு, கிட்டத்தட்ட பாதி டோர்னமெண்ட் முடிஞ்சு. பேட்டிங் டிஸ்பிளே பை பட்லர், ஸ்ரேயர் 85 அடிச்சிட்டார். 100க்கெலாம் அவர் ட்ரை பண்ணல, ஏன்னா டீம் வின் பண்ணணும் தான், அவர் 100 அடிச்சு தான் மேட்ச் ஜெயிச்சிருந்துருப்பாங்க. ரசில் யூஸ் த ரிசோர்ஸஸ், இங்கே மொயின் அலி ஜடேஜா போலிங் யூஸ் பண்ணுறதில்ல, அங்கே ரசில் பேட் குமிச்சா கடைசியில் அனுப்பிச்சு விட்றாங்க. யாரோட தாட்டுன்னு தெரில. இவ்வளோக்கும் அவங்க கோச் பிரண்டன் முகல் இஸ் இன்னும் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன், அவரே அப்படி பண்ணாருன்னா. எனிவே இதுதான் நேற்று நடந்தது. உங்களுக்கு இதை மாற்ற கருத்து இருந்தால் கீழே தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ரிவ்யூ எடுத்துகிட்டு வரேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச்.